பொதுவாக சினிமா துறையில பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலும் சரி இந்திய சினிமாவிலும் சரி நடிகைகளுக்கு கேவலமான ஒரு செயல் நடந்து கொண்டுதான் வருகிறது. தனிப்பட்ட அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நடிகைகள் தொடர்ந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வதாக தனிப்பட்ட விஷயம் எனக்கு நடந்தது என்று பாத்தீங்கன்னா ஒரு நடிகை பாத்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டியானது இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. நடிகைக்கு இப்போ இருக்கும் பிரச்சனை பாத்தீங்கன்னா ரொம்பவே சினிமா துறையில அதிகரிச்சுதா வரணும். இது குறித்து நிறைய திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா துணிவா அந்த விவாத மேடையாக பேசி கொண்டு வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிரபலம் பாத்தீங்கன்னா துணிவா இந்த பிரச்சனையை பத்தி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களும் கூறிட்டு வராங்க. இந்த நிலையில்தான் இவங்க இந்த நடிகை பேசிய வீடியோவானது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. இந்த நடிகை பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ரொம்பவே அவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்காங்க என்று நிறைய பிரபலங்களும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் மழுக வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த பிரபலங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. இவங்க இந்த பேட்டியில துணிவா பேசியதுக்கு பார்த்தீங்கன்னா பிரபலங்களும் ரசிகர்களும் இவங்களுக்கு வாழ்த்து கூறிட்டு வராங்க. அந்த வீடியோவானது இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. அந்த நடிகை அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க அந்த வீடியோலாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிரபல நடிகை தனக்கு நடந்த அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து வெளிப்படையாக பேசியுள்ளாங்க. பிரபல சீரியல் நடிகரான லதா ராவ் தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற பல சீரியல்களிலும் நடித்துள்ளாங்க. இவங்க தமிழில் மெட்டிவழி செல்வி திருமதி செல்வம் போன்ற பல மெகா சீரியல்களும் நடித்திருக்காங்க. மேலும் சில படங்களில் நடித்துள்ளாங்க. இவர் நடிகர் ஜெயம் ரவி நடித்த தில்லாலங்கலி படத்தில் இவங்க நடிகர் வடிவேலுக்கு ஜோடியாக நடித்திருப்பாங்க. இவங்களுடைய காமெடி பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் இவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுதான் சொல்லணும். நடிகை லதா ராவ் பாத்தீங்கன்னா சீரியல் நடிகரான ராஜ்கமல் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்களுக்கு லாரா ரஹா என்ற இரண்டு மகள்களும் உள்ளன. இந்த நிலையில்தான் இவர் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் சினிமாவில் இவருக்கு நடந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம் குறித்து பேசியுள்ளாங்க. அதில் அவர் கூறுகையில் சில நடிகைகள் பட வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வது கொள்கிறாங்க. இது மீடியா துறையில் மட்டுமில்லை எல்லா துறையிலும் இருந்து வருகிறது என்று பகிரான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பட வாய்ப்புக்காக படுகையை பகிர்வது பகிராமல் இருப்பது குறிப்பிட்ட அந்த நடிகைகளை பொறுத்தவரை அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்தால் நானும் பல பட வாய்ப்புகளை இழந்தேன். அந்த இயக்குனர் மற்றும் படம் குறித்து பேச நான் விரும்பவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் இந்த பேட்டியை இவர் ஒரு வருடத்திற்கு முன்னரே அழிந்திருந்தார். அந்த பேட்டியானது இப்ப பாத்தீங்கன்னா இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகி வருது. ஏனென்றால் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் பாத்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையால பாதிக்கப்பட்டு நிறைய பிரபலங்கள் பாத்தீங்கன்னா துணிவா மீடியாவில் வெளியிட்டு வராங்க. இந்த நிலையில இவங்களும் குறிப்பிட்ட பேட்டியானது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.